Hello friends, welcome to IG Colors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் வந்து ஃபர்ன் ஸ்டிட்ச்னு சொல்வோம். எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். இங்க என்னன்னா நான் 11 சென்டிமீட்டர் கேப்புக்கு ஒரு லைன் போட்டு அதுக்கு மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்ன 1 சென்டிமீட்டர் கேப் நடுவுல வந்து 0.5 க்கு சும்மா ஒரு மார்க் வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்றேன். டைரக்ட்டா நம்ம ஸ்டிச்சஸ்க்கு போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு பின் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பாயிண்ட் பின் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ 1 இது 2 தான், 1 சென்டிமீட்டர் கேப் தான் எனக்கு 2. ஸோ இங்கேருந்து மறுபடியும் பேக்குக்கு பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். பேக்கில் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுத்துக்கும் லெஃப்டில் சென்டர் பாயிண்ட்டு 0.5க்கு நடுவில் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது லெஃப்டில் 0.5 அந்த சென்டிமீட்டரில், இங்கே ரைட்டில் 0.5 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கிறேன். அதாவது வி ஷேப் வர மாதிரி மறுபடியும் பேக் செகண்ட் பாயிண்ட்க்கு மறுபடியும் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் லெஃப்டில் எடுத்தாச்சா, இப்போ ரைட்டில் மறுபடியும் சென்டர் பாயிண்ட் வந்துட்டேன், போட்டாச்சு. இப்போ மறுபடியும் இப்போ பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்த 1 சென்டிமீட்டர் கேப், அதாவது இப்போ 1 சென்டிமீட்டர் முடிச்சேன். இப்போ அடுத்த செகண்ட் சென்டிமீட்டருக்காக மறுபடியும் அடியிலேருந்து பின் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போது இதே மாதிரி இந்த வி ஷேப் பார்த்தீங்களா, மேலே போட்டு ஒரு நாமம் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ மறுபடியும் வரணும் அப்படின்னா இங்கே பேக்கில் இருக்கேன். மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி இதில் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி 0.5 எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அந்த கீழே முடியறதுக்கு இது ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஸ்டிச், அதை வச்சே போடுற மாதிரியே இருக்கும். இது ஒரு டிசைன், இது ஒரு ஸ்டிச் வேரியேஷன் தான். இப்போ மறுபடியும் அந்த பேக் முடிச்சுட்டு இன்னொன்று முடிச்சுட்டேன். இப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் இருக்குது. மறுபடியும் 3rd சென்டிமீட்டருக்கு மறுபடியும் கீழேருந்து எடுக்கிறேன். மறுபடியும் 0.2 போகிறேன். மறுபடியும் லெஃப்டில் 0.5, மறுபடியும் வந்த பிளேஸ்க்கே பாயிண்ட் பண்ணதுக்கே 3rd பாயிண்ட்க்கே வரேன். மறுபடியும் லெஃப்டில் எடுத்தோமா, இப்போ ரைட்டில் 0.5. மறுபடியும் இந்த பாயிண்ட்டை மீட் பண்ணியாச்சு. ஃபோர்த்து பாயிண்ட் எடுத்தாச்சு. மறுபடியும் மேலே விடுறேன், 3rd பாயிண்ட்டுக்கு விட்டுட்டேன். லெஃப்டில் 0.5, அதாவது இந்த லைனுக்கு சென்டர், அதை நான் 0.5 சொல்கிறேன். மறுபடியும் பேக்கில் வந்தாச்சு. ரைட் சைடில் விட்டுட்டேன். மறுபடியும் எடுத்து சென்டரில் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ கீழே நான் பின்னாடி போய் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுதான் ஃபர்ன் ஸ்டிச். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.